ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய வீடியோ 10 வகுப்பில் அலகு 5 இருக்கக்கூடிய முக்கியமான வினாவிடைகள் பார்க்க போகிறோம். ஏற்கனவே முதல் 4 யூனிட்டுக்குமே பார்த்துருந்தோம். அந்த வீடியோக்கள் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ 5வது யூனிட்குள்ளே போகலாம். மொழிபெயர்த்தல் என்ற தொடரை தொல்காப்பியர் எந்த இயலில் குறிப்பிடுகிறார் அப்படின்னா, மரபியலில் தான் தொல்காப்பியர் வந்து குறிப்பிடுறாரு. மொழிபெயர்த்தல் அப்படிங்கிற தொடரை தொல்காப்பியர் வந்து எதில் குறிப்பிடுறாரு அப்படின்னா, மரபியலில் குறிப்பிடுறாரு. சங்க காலத்திலேயே தமிழில் மொழிபெயர்ப்பு மேற்கொள்ளப்பட்டதை புலப்படுத்தும் செப்பேடு எது அப்படின்னா, சின்னமனூர் செப்பேடு. நமக்கு வந்து சங்க காலத்திலேருந்தே வந்து மொழிபெயர்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்ன செப்பேடு எது அப்படின்னா, சின்னமனூர் செப்பேடு. பாரதியாரின் மொழிபெயர்ப்புகளுள் தவறானது, இந்த கேள்விக்கான சரியான விடை என்ன அப்படின்னா, இருப்பு பாதை. அதாவது புரட்சிங்கிறத ரிவல்யூஷன் தான் மொழிபெயர்த்திருப்பாரு. பொருட்காட்சியை வந்து எக்ஸிபிஷன் தான் மொழிபெயர்த்திருப்பாரு. வேலை நிறுத்தத்தை ஸ்ட்ரைக்னு மொழிபெயர்த்திருப்பாரு. இருப்பு பாதை வந்து அவர் என்ன மொழிபெயர்த்திருப்பாரு அப்படின்னா, ஈஸ்ட் இந்தியன் ரயில்வேன்னு மொழிபெயர்த்திருப்பார். எப்படி மொழிபெயர்த்திருப்பாருன்னா, ஈஸ்ட் இந்தியன் ரயில்வே அப்படின்னு மொழிபெயர்த்திருப்பாரு. ஸோ அதில் தவறானது வந்து இருப்பு பாதை, ரயில்வே ட்ராக் என்பது தவறான விடை. மொழிபெயர்ப்பை மேற்கொள்ளும் நிறுவனம் எது? தேசிய புத்தக நிறுவனம், தென்னிந்திய புத்தக நிறுவனம், சாகித்ய அகாடமி. இது எல்லாமே சேர்ந்து தான் மொழிபெயர்ப்பை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மொழிபெயர்ப்பு பணியை மேற்கொள்வாங்க. ஸோ இந்த கேள்விக்கான விடை அனைத்தும் சரி. ஒரு நாட்டின் தொழில் வளர்ச்சியை எவற்றை கொண்டு மதிப்பிட வேண்டும் அப்படின்னா, மின் ஆற்றலை கொண்டு மதிப்பிட வேண்டும். ஒரு நாட்டினுடைய தொழில் வளர்ச்சியை எதனை அடிப்படையாக வைத்து மதிப்பிடணும் அப்படின்னா, மின் ஆற்றலை அடிப்படையாக கொண்டு மதிப்பிடணும். அடுத்து பாருங்கள், இந்த வால்காவிலிருந்து கங்கை வரை நூல், இது வந்து ஒரு ஹிந்தி நூல்பா. ரொம்ப முக்கியமானது வந்து இந்த நூல் வந்து என்ன அப்படின்னா, ஹிந்தி நூல். இந்த ஹிந்தி நூலை வந்து யார் எழுதியிருக்காங்கிறதா இங்கே கேள்வி. இந்த கேள்விக்கான சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ராகுல் சாங்கிருத்யாயன் அப்படிங்கிறது. இவர் எப்போ எழுதியிருப்பார் அப்படின்னா, 1942 எழுதியிருப்பார். ஆனால் இந்த நூலை வந்து நிறைய பேர் மொழிபெயர்த்திருப்பாங்க. அதில் ஃபஸ்ட்டு மொழிபெயர்த்தது யார் அப்படின்னா, கணமுத்தையா அவர்கள் 1949 மொழிபெயர்த்திருப்பார். அடுத்து உமா வாசுகிங்கிறவங்களும் இந்த வால்காவிலிருந்து கங்கை வரை அப்படிங்கிற நூலை மொழிபெயர்த்தவங்க தான். 2018 டாக்டர் என் ஸ்ரீதர் அவர்கள் வந்து 2016 மொழிபெயர்த்திருப்பாங்க. இது போக லக்ஷ்மின்னு ஒருத்தவங்க முத்து மீனாட்சி அப்படிங்கிறவங்க ஒருத்தவங்க மொழிபெயர்த்திருப்பாங்க. அவங்களும் 2016 தான். ஒரு கேள்வியை கேள்வியாக பார்க்காம கேள்வி சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் எனக்கு ஞாபகம் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க, அது நல்லது. ஓகே, எந்த ஆண்டு வால்காவிலிருந்து கங்கை வரை என்ற நூல் தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டது அப்படின்னா, 1949. அடுத்து தமிழுக்குரிய எந்த நூல் உலக மொழிகளுக்காக மாறியது அப்படின்னா, நமக்கு தெரிஞ்சது தான் திருக்குறள். தமிழுக்குரிய எந்த நூல் உலக மொழிகளுக்காக மாறியது அப்படின்னா, திருக்குறள். எந்த நூல் கூடத்தில் 1000 தமிழ் ஏடுகளும் கையெழுத்து பிரதிநிதிகளும், சாரி பிரதிகள் கிடையாது பிரதிநிதிகளும் உள்ளன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரான்ஸ் நாட்டு தேசிய கூடத்தில் தான் இருக்குது. இதை சொன்னவர் யார் அப்படின்னா, தனிநாயகம் அடிகள். எந்த நூல் கூடத்தில் 1000 பழைய தமிழ் ஏடுகளும் கையெழுத்து பிரதிநிதிகளும் உள்ளன அப்படின்னா, பிரான்ஸ் நாட்டு தேசிய கூடத்தில் இருக்குது. இப்படி இருக்குது அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னா, தனிநாயகம் அடிகள். பிரான்ஸ் நாட்டு தேசிய நூலகத்தில் உள்ள நூல்கள் எதெல்லாம்னா, சரளி புத்தகம், மாணிக்க வாசகர் பிள்ளைத்தமிழ், புதுச்சேரி அம்மன் பிள்ளைத்தமிழ் அப்படிங்கிறது சரியான விடை. சென்றடிவேர் எட்டு திக்கும் கலைச்செல்வங்கள் யாவும் கொணர்ந்திங்கு சீர்பேர் என்ற பாடல் வரிகளை பாடினவங்க யார் அப்படின்னா, பாரதியார். சென்றடிவேர் எட்டு திக்கும் கலைச்செல்வங்கள் யாவும் கொணர்ந்திங்கு சேர்ப்பீர் என்ற பாடல் வரிகளை பாடினவங்க யாருப்பா, பாரதியார். காசினியில் இன்று வரை அறிவில் மன்னர் கண்டுள்ள கலைகளெல்லாம் தமிழில் எண்ணி பேசி மகள்நிலை வேண்டும் அப்படின்னு பாடினவர் யார் அப்படின்னா, குலோத்துங்கன். காசினியில் இன்று வரை அறிவின் மன்னர் கண்டுள்ள கலைகளெல்லாம் தமிழில் எண்ணி பேசி மகள்நிலை வேண்டும் அப்படின்னு பாடினவர் யார் அப்படின்னா, குலோத்துங்கன் அவர்கள். கருத்து பகிர்வை தருவதால் எதை பயன்களை அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, மொழிபெயர்ப்பு தான். இப்போ மொழிபெயர்ப்புங்கிறத பற்றி இதில் ஒரு ரெண்டு முக்கியமான விஷயம் இருக்குது, நான் அதை வந்து கொஸ்டினில் ஆட் பண்ணல, ஐ எம் ஜஸ்ட் சேயிங் ஓரலி. அதாவது மொழிபெயர்ப்புங்கிறது என்ன, ஒரு மொழியில் இருக்கிறத அப்படியே வந்து நம்மளுடைய மொழிக்கு மொழியை வந்து மறுபெயர்ப்பு செஞ்சு வெளியிடுறதா மொழிபெயர்ப்பு. இதை சொன்னவர் வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனவி முஸ்தஃபா. இந்த மொழிபெயர்ப்பு வந்து ஒரு சமூக மேம்பாட்டிற்கு இன்றியமையாதுன்னு ஒரு ஆள் சொல்லியிருப்பார். அவர் யார் அப்படின்னா, ஜகந்த ராஜா அப்படிங்கிறவங்க. ஸோ இந்த ரெண்டுமே முக்கியமான பெயர்கள். மொழிபெயர்ப்புன்னு வரும்போது மனவை முஸ்தபா அவர்களையும் ஞாபகம் வச்சுக்கணும், ஜகந்த ராஜா அவர்களையும் ஞாபகம் வச்சுக்கணும். எந்த பல்கலைக்கழகத்தில் தமிழ் இருக்கைகள் உள்ளன அப்படின்னா, ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில். எந்த பல்கலைக்கழகத்தில் தமிழ் இருக்கைகள் இருக்குது அப்படின்னா, ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில். தேமதிர தமிழோசை உலகமெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும் அப்படின்னு பாடினவர் யார் அப்படின்னா, பாரதியார். தேமதிர தமிழோசை உலகமெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும்
அப்படின்னு பாடினவர் யாரு, நம்ம பாரதியார் அவர்கள். ஜெர்மனியில் ஒரு ஆண்டில் பிற மொழிகள்ல இருந்து எத்தனை நூல்கள் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு அப்படின்னா 5000 நூல்கள் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. அதாவது மொழிபெயர்ப்புங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இப்போ கீதாஞ்சலிக்கு நோபல் பரிசு பெற்ற ரவீந்திரநாத் தாகூர் இருக்கார் இல்லையா, அவர் 1913 நோபல் பரிசு பெறுவார். ஆனால் அவருடைய நூல் அவர் எழுதின மொழி வந்து வங்க மொழி, அவர் வந்து அந்தளவுக்காக வாங்கியிருக்க மாட்டாங்க. அவருடைய கீதாஞ்சலியை இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணதுனால தான் அது உலக அளவில் போய் சேர்ந்து அந்த நூலோட வேல்யூ தெரியும். ஸோ அந்தளவுக்கு இம்பார்ட்டண்டானது எது அப்படின்னா அந்த மொழிபெயர்ப்புங்கிறது. சரி, அடுத்து நீதி வெண்பா. கற்றவர் வழி அரசு செல்லும் என்று சொல்லும் இலக்கியம் எந்த இலக்கியம் அப்படின்னா சங்க இலக்கியம். கற்றவர் வழி அரசு செல்லும் இலக்கியம் எது அப்படின்னா சங்க இலக்கியம். அருளை பெருக்கி அறிவை திருத்தி மருளை அகற்றி மதிக்கும் தெருளை என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னா நீதி வெண்பா. அருளை பெருக்கி அறிவை திருத்தி மருளை அகற்றி மதிக்கும் தெருளை அப்படிங்கிற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னா நீதி வெண்பா. சதம் என்றால் என்ன பொருள்? சதம் அப்படிங்கிறது 100 அப்படின்னு அர்த்தம். சதம்னாலே 100. ஒருவரது புலமையையும் நினைவாற்றலையும் நுண்ணறிவையும் சோதிப்பதற்காக ஒரே நேரத்தில் நிகழ்த்தப்படும் 100 செயல்களை நினைவில் கொண்டு விடையளித்தல் எது அப்படின்னா சதவாதனம். இப்போ தானே பார்த்தோம் சதம்னா என்ன, 100 பார்த்தோம்ல. இதை வந்து செய்கு தம்பி பாவலர் அவர்கள் பண்ணியிருப்பார். எங்கே அப்படின்னா 1907 மார்ச் 10 வந்து விக்டோரியா அரங்கத்தில் வச்சு பண்ணியிருப்பார். அது ஒரு க்வெஸ்சனாக கூட நான் கேட்டிருக்கேன் பாருங்கள். நீதி வெண்பா என்ற நூலை எழுதியவர் யார் அப்படின்னா செய்கு தம்பி பாவலர். சரியா, இவரை சதவாதனின்னு சொல்லுவாங்க. ஓகேயா, செய்கு தம்பி பாவலர் எத்தனை வயதில் செயலியற்றும் திறன் பெற்றார் அப்படின்னா 15 செயலியற்றும் திறன் பெற்றார். செய்கு தம்பி பாவலர் அவர்கள் எத்தனை வயதில் செயலியற்றும் திறன் பெற்றார் அப்படின்னா 15 இங்கே பாருங்க, 1907 மார்ச் 10 சென்னை விக்டோரியா அரங்கத்தில் அறிஞர்கள் பல முன்னிலையில் 100 செயல்களை செய்து காட்டி சதவாதனை என்ற பாராட்டை பெற்றவர் யார் அப்படின்னா செய்கு தம்பி பாவலர் அவர்கள். சதவாதனை யாருப்பா? செய்கு தம்பி பாவலர். செய்கு தம்பி பாவலர் எந்த நூலுக்கு உரை எழுதியுள்ளார் அப்படின்னா சீரா புராணம் அப்படிங்கிற நூலுக்கு வந்து உரை எழுதியிருக்காரு. செய்கு தம்பி பாவலர் அவர்கள் எந்த நூலுக்கு உரை எழுதியிருக்காரு அப்படின்னா சீரா புராணம் அப்படிங்கிற நூலுக்கு உரை எழுதியிருக்காரு. திருவிளையாடல் புராணம் என்ற நூலினுடைய ஆசிரியர் யாரு அப்படின்னா பரஞ்சோதி முனிவர். இந்த பரஞ்சோதி முனிவருடைய காலம்தான் 17 நான் லாஸ்ட் வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஸோ மறக்காதீங்க, திருவிளையாடல் புராணம் என்ற நூலில் உள்ள நூலை எழுதினவர் யார் அப்படின்னா பரஞ்சோதி முனிவர். இந்த பரஞ்சோதி முனிவர் அவர்கள் வந்து எந்த காலத்தை சார்ந்தவர் அப்படின்னா 17 சார்ந்தவர். சரியா, அடுத்த கேள்வி. கேள்வியினானன் அப்படின்னா என்னென்னா நூல் வல்லான் அர்த்தம். கேள்வியினானன் அப்படின்னா நூல் வல்லான் அர்த்தம். பாண்டிய மன்னன் யார்? பாண்டிய மன்னன் வந்து குசேல பாண்டியன். இதில் வரக்கூடிய பாண்டிய மன்னன் குசேல பாண்டியன். பாண்டிய மன்னன் என்ன இகழவில்லை? சொல்லின் வடிவாக உன் இடப்புறம் வீற்றிருக்கும் பார்வதி தேவியையும் சொல்லின் பொருளாக விளங்கும் உன்னையுமே அவமதித்தான் என்று சினத்துடன் யார் யாரிடம் கூறினார் அப்படின்னா இறைவனிடம் போய் இடைக்காடனார் வந்து சொல்வார். சரியா, இடைக்காடனார் வந்து இறைவனிடம் வந்து சொல்வார். பாண்டிய மன்னன் அணிந்துள்ள மாலை வேப்பம்பூ மாலை. அத்திப்பூ மாலை அணிந்தவன் யாரு? வேப்பம்பூ மாலை. அடுத்து இன்னொன்று பணம்பூ மாலை. இதெல்லாம் அணிந்தவங்க யாருன்னு கமெண்ட் பாக்ஸில் போடுங்க சரிங்களா. கவரிமாவின் முடியில் கவரிமானின் முடியில் செய்த விசிறியாகிய அரச சின்னம் எது அப்படின்னா சாமரை. சாமரை என்பது சரியான விடை. கவரிமாவின் முடியில் செய்த விசிறியாகிய அரச சின்னம் எது அப்படின்னா சாமரை. திருவிளையாடல் புராணத்தில் உள்ள காண்டங்களின் எண்ணிக்கை 3 காண்டம். எத்தனை படலம் இருக்கும்பா? திருவிளையாடல் புராணத்தில் வந்து எத்தனை படலம் இருக்கும்? திருவிளையாடல் புராணத்தில் வந்து நமக்கு எத்தனை படலம் இருக்கும்? 64 படலம் இருக்கும். 3 காண்டம் இருக்கும். அந்த 3 காண்டம் என்ன அப்படின்னா மதுரை காண்டம், கூடர் காண்டம், திருஆளவாய் காண்டம்னு இருக்கும். படலங்கள் வந்து எத்தனை படலம் இருக்கும்னா 64 படலம். ரொம்ப முக்கியமானது வந்து இடைக்காடன் பிணக்கு தீர்த்த படலம் எத்தனையாவது படலம்னு ஒரு கேள்வியாக கேட்கலாம். அது வந்து எத்தனை அப்படின்னா 56. சரியா, 56. பரஞ்சோதி முனிவர் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர்? இது நமக்கு தெரிஞ்ச கேள்வி தான். 17 திருவிளையாடல் புராணத்தில் தவறானது எழுதி இப்போ தான் நான் சொன்னேன். மதுரை காண்டம், கூடர் காண்டம், திருஆளவாய் காண்டம்லாம் வரும். அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து வஞ்சி காண்டம்ங்கிறது வராது சரிங்களா. அடுத்த கேள்வி. மாசறு விசித்த வார்புரு வாழ்பின் என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னா புறநானூறு. இது வந்து அந்த மோசிக்கீரனார் வந்து அந்த மன்னன் வந்து களைஞ்சு அறந்து தூங்கும்போது அவருக்கு வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா விசிறி விடுவார். அது மாதிரி ஏடாலும் புலவர் ஒருவர் நாடாளும் மன்னனை காண அரண்மனைக்கு சென்றார். அங்குள்ள முரசு கட்டிலில் கண்ணை அந்ததற்கு காரணம் என்ன அப்படின்னா களைப்பு மிகுதியால் தான். சரியா, அடுத்து புதிய நம்பிக்கையில் உள்ள கேள்விகள் பார்க்கலாம். புதிய நம்பிக்கை என்ற நூலினுடைய ஆசிரியர் யார் அப்படின்னா கமலாயன். அதில் வர அந்த கமலாயன் என்பவரினுடைய இயற்பெயர் என்ன அப்படின்னா குணசேகரன் என்பது சரியான விடை. கொற்கை கோமான் கொற்குறையும் பெருந்துறை என்ற 500 நூற்றில் போற்றப்படும் ஊர் எது அப்படின்னா கொற்கை.
கொற்கை கோமான் கொற்கையும் பெருந்துறை என்று ஐங்குறு நூற்றில் போற்றப்படும் ஊர் எது அப்படின்னா கொற்கை. வினா எத்தனை வகைப்படும்? வினா எத்தனை வகைப்படும்? ஆறு வகைப்படும். அறிவு அறியாமை ஐயுறல் கொலை கொடை ஏவல் வினா ஆறு இழுக்காறு என கூறும் நூல் எது அப்படின்னா நன்னூல் வினாயினுடைய எண்ணிக்கை. சரியா? சொல்லரும் சூழ்பசுமின் தோற்றம் போல் என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னா சீவக சிந்தாமணி. சொல்லரும் சூழ்பசுமின் தோற்றம் போல் என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் வந்து எது அப்படின்னா அடுத்து செய்யுளில் சொற்களை பொருளுக்கு ஏற்றவாறு சேர்த்தோ மாற்றியோ பொருட்கொள்ளும் முறைக்கு பொருட்கொள் எனப்படும். பொருட்கொள் 12 வகைப்படும். பொருட்கொள் 12 வகைப்படுமா? தப்பு. பொருட்கொள் எத்தனை வகைப்படும்? பொருட்கொள் 8 வகைப்படும். அடுத்து கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போவேன் என்று உடன்பட்டு கூறுதல் நேர்விடை. சரி, நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கும் என்று கூறுவது உற்றது உரைத்தல் விடை. கால் வலிக்கும், ஓகே. தப்பு, இந்த இது வந்து தப்பு. நான் இதை எப்படி தப்பு நான் சொல்கிறேன். உனக்கு கதை எழுத தெரியுமா என்ற வினாவிற்கு கட்டுரை எழுத தெரியும் என்று கூறுவது இனமொழி விடை. ஓகே, வீட்டில் தக்காளி இல்லை நீ கடைக்கு செல்கிறாயா என்று அக்கா தம்பியிடம் வினவி வேலையை எழுதல் ஏவல் வினா. இதுவும் கரெக்டு தான். இந்த நீ விளையாடவில்லையா அப்படின்னு கேட்கறதுக்கு எனக்கு வலிக்கும் அப்படின்னு சொல்கிறது வந்து உற்றது உரைத்தல் கிடையாது, உருவது கூறல். அதாவது இனிமேல் நடக்கக்கூடிய விஷயம். நீ விளையாடவில்லையா அப்படிங்கிற கேள்விக்கு நீ விளையாடல தம்பி அப்படின்னு கேட்கறதுக்கு வந்து கால் வலிக்கிறது அப்படின்னு சொல்கிறது, அதாவது இப்போ கால் வலிக்குதுன்னு சொல்கிறது தான் உற்றது உரைத்தல் விடை. கால் வலிக்கும்னு சொல்கிறது வந்து உருவது கூறல் விடை. சரியா? கால் வலிக்கும்னு சொல்கிறது உருவது கூறல் விடை. ஓகேயா? இப்போ நடக்கிறத சொல்லணும். நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கிறதுன்னு சொல்கிறது உற்றது உரைத்தல் விடை. கால் வலிக்கும்னு சொல்கிறது உருவது குரல் விடை. கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி படிச்சுக்கோங்க. அடுத்து மகாபாரதம் தமிழ் படுத்தும் மதுராபுரி சங்கம் வைத்து என்னும் சின்னமனூர் செப்பேடு குறிப்பிடும் செய்தி எது? சங்க காலத்தில் மொழிபெயர்ப்பு இருந்தது அப்படிங்கிறதான். ஆப்ஷன் ஏ என்பது சரியான விடை. அருந்துணை என்பதை பிரித்தெழுத கிடைப்பது அருமை குட்டல் துணை என்பது சரியான விடை. இங்கு நகர பேருந்துமா என்று வலிக பேர் கேட்பது ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து சுட்டு ஃபஸ்ட் இதுக்கு வந்து அரியாவினா. சரியா? ஃபஸ்ட் இதுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா அரியாவினா, அதோ அங்கு நிற்கும் என கூறுவதற்கு வந்து என்ன விடை அப்படின்னா சுட்டு விடை. சரியா? அடுத்த கேள்வி, இடைக்காடனாரின் பாடலை இகழ்ந்தவர் யார்? இடைக்காடனாரிடம் அன்பு வைத்தவர் யார்? இடைக்காடனாரின் பாடலை இகழ்ந்தவர் யார் அப்படின்னா மன்னன். இடைக்காடனாரிடம் அன்பு வைத்தவர் யார் அப்படின்னா இறைவன். அருளை பெருக்கி அறிவை திருத்தி மருளை அகற்றி மதிக்கும் திருளை இவ்வடிகளில் குறிப்பிடப்படுவது எது அப்படின்னா கல்வி. சிறந்த சிறுகதைகள் 13 என்ற நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னா வள்ளிக்கண்ணன். ஆழத்து மேலே குவளை குளத்து வாளில் நெடிய குரங்கு என்று பாடியவர் யார் அப்படின்னா மயிலைநாதர். இது வந்து ஆழத்து மேலே குவளை குளத்தில் வாளிய நெடிய குரங்கு, இதில் வந்து ஒரு பொருட்கொள் கூட வரும்ல ஆழத்து. ஆமாம், இது வந்து மயிலைநாதர் உரை. இதில் வந்து என்ன பொருட்கொள் வரும்னு பார்த்து வச்சுக்கோங்கப்பா. கொண்டு கூட்டி பொருட்கொள். கொண்டு கூட்டி பொருட்கொள்ங்கிறது பல இடங்களில் சொற்கள் வந்து சதறி கிடக்கும், அதை ஒழுங்காக எடுத்து சேர்த்து எழுதுறதுக்கு பேர் தான் என்ன பேர் அப்படின்னா கொண்டு கூட்டு பொருட்கொள். அடுத்த கேள்வி, நெஞ்சை எல்லும் சிலப்பதிகாரம் என்றோர் மணியாரம் படைத்த தமிழ்நாடுன்னு பாடினவர் யார் அப்படின்னா பாரதியார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த யூனிட்டில் உள்ள எல்லா க்வெஸ்சனுமே நம்ம பார்த்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்து ஒரு நல்ல வீடியோவோட மேக்ஸிமம் அடுத்த யூனிட்டோட சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.